கூட்டம் சுத்தி நின்று பாட, சின்னஞ்சிறிய மழலை கூட்டம் மழக தூவியாட, சொந்த பந்தங்கள் நண்பர்கள் கூட்டம் சுத்தி நின்று பாட, சின்னஞ்சிறிய மழலை கூட்டம் மழக தூவியாட. ஆண்டவருடைய நாமத்திற்கு துதி உண்டாவதாக. அருமையானவர்களே, நற்செய்தி நண்பர்கள் வாயிலாக கொடுக்கப்பட்டு வரும் இந்த நிகழ்வு வேதமே வெளிச்சம் என்ற நிகழ்வுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்கும் காரியம் என்ன? நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம், வாழ்க்கையிலே குடும்பத்திலே என்ன நியதிகளை நாம் பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு வாரமும் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு திருப்பிக் கொள்ளுங்கள், 6வது வசனம், பிரசங்கியின் புத்தகம் 11:6. இப்படி சொல்கிறார், காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே, அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. அருமையானவர்களே, குடும்பங்களிலே இன்றைய தேவை என்ன? காலையில் மாலையில் அழகா இருக்கிறது, கையை நெகிழ விடாதே. அர்த்தம் என்ன? சுறுசுறுப்பு அவசியம். இன்றைக்கு நம்முடைய நவீன அநேக சாதனங்கள் வந்துவிட்டது, அவைகள் நம்முடைய சுறுசுறுப்பை, வேகத்தை, நம்முடைய வேலைகளை சற்று குறைத்து இருக்கிறார். துணி துவைப்பதற்கு மிஷின் இருக்கிறார், சூட வைப்பதற்கு மைக்ரோவேவ் இருக்கிறார். இப்படி பார்த்தீர்களானால் எல்லாவற்றையும் மிஷின் செய்து விடுகிறார். மனிதனுடைய சுறுசுறுப்பு சற்று குறைந்து விட்டது. ஆனால் குடும்பங்களிலே இங்கு பார்க்கிறோம், காலையிலும் விதை, மாலையிலே நெகிழ விடாதே, சும்மா இருக்காதே, வீணடிக்காதே. சுறுசுறுப்பு காலையிலிருந்து மாலை வரைக்கும் உனக்குள்ளே இருக்க வேண்டும். அருமையானவர்களே, வேதத்திலே வாசிக்கிறோம், எறும்பை பார்த்து கற்றுக்கள். எவ்வளவு வேகமாய் ஓடுகிறார், ஒரு தின்பண்டமோ ஒரு இனிப்போ வாசம் தூரத்திலே இருந்தால் அதை நோக்கி பவுஞ்சி பவுஞ்சாக வேகமாக ஓடுகிறதை பார்க்கிறோம். பகல் அல்ல, இரவல்ல, காலையல்ல, மாலையல்ல, குடும்பங்களிலே விழித்திருந்து ஜாக்கிரதையாயிருந்து. அருமையானவர்களே, இன்றைக்கு அநேக குடும்பங்கள் விருத்தி அடைவதில்லை. காரணம் என்ன? சோம்பல். காலையிலும் செய்வதில்லை, மாலையிலும் செய்வதில்லை, வீணடித்து கொண்டு. இன்றைக்கு எத்தனை பேர் குடும்பங்களிலே டிவி முன்பாக உட்கார்ந்து மணிக்கணக்கே வீணடிக்கிறார்கள். ஆமாம், டிவியோ அல்லது பேப்பரிலோ மற்ற காரியங்களிலோ வீணடிக்கிறார்கள். நேரத்தை வீணடித்தால் எந்த நேரத்தில் நன்மை பிறக்குமோ, எந்த முயற்சியில் நன்மை பிறக்குமோ என்றுதான் இங்கு வாசிக்கிறோம். உங்களுக்கு தெரியாது, அறியாமல் போய்விடும். இந்த காலத்தில் சிறு பிள்ளைகள், நான் வருத்தப்பட்டு சொல்கிறேன், சிறு பிள்ளைகளை வேலை வாங்காமல் இருப்பது ஒரு பெருமை என்று எண்ணுகிறார்கள். அது பையனோ பொண்ணோ, சிறு வயதிலிருந்தே வேலை வாங்குங்கள், வீட்டு வேலை செய்யட்டும், அவர்கள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் படிக்கட்டும்,
சுறுசுறுப்பு இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? எந்த நேரத்திலே நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்? எந்த வேளையிலே நம்முடைய விதை முளைத்து வந்து 30, 60, 90 ஆக மாறும்? நாம் அறியோமே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, குடும்பங்களிலே சுறுசுறுப்பு தேவை. இயேசுவானவர் அடிக்கடி சொன்னது, என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நேரத்தை பாருங்கள், காலத்தை கணியுங்கள். ஆம், என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது, உன்னால் ஒன்றும் செய்யக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அதற்குள்ளாக உன் முழங்கால்கள் முடங்குவதற்கு ஏதுவாக இருக்கும் போது, முடக்கு ஆண்டவருடைய ஊழியம் செய்வதற்கு உன் கால்கள் விரைந்து நடக்கும் போது விரைந்து செல். உன்னாவிலே சொல் பிறந்து கொண்டிருக்கிறதே, உன்னாவு பாடுகிறதே, இயேசுவை பற்றி பாடு. 24 மணி நேரம் கர்த்தரை குறித்த துதி, கர்த்தருக்காக செல்லுதல், கர்த்தருக்காக கொடுத்தல். மேக் யுவர் செல் பிஸி. ஆமாம், இன்னொரு வார்த்தை சொல்லுகிறேன், எங்கு ஜனங்களுக்குள்ளே குடும்பங்களுக்குள்ளே சுறுசுறுப்பு இல்லையோ, சோம்பல் உள்ளே வந்து விடுகிறார். சோம்பல் என்னவாம்? பிசாசு வேலை செய்யும் ஒர்க்ஷாப் என்று சொல்வார். பிசாசு உங்களை கவ்விக்கொள்ளும் இடம்தான் சோம்பல். நீ சோம்பலாக இருக்கும் போது தாவீதை போல உலாவீர்கள், அதனாலே வந்தது பெரிய கேடு. தாவீதின் வாழ்க்கை, தாவீதின் குடும்பத்தை அப்படியே சின்ன பின்னமாக மாற்றினதற்கு காரணம் உலாவிக் கொண்டிருந்தான், ஒன்றும் செய்யாமல் இருந்தான், சோம்பலாய் அலைந்தான். கர்த்தருடைய பிள்ளையே, சோம்பல் பிசாசு தன் கையில எடுத்துக்கொள்ளும் கருவி. ஆகவே குடும்பத்திலே சுறுசுறுப்பு அவசியம், வேகம் அவசியம், செயல்பாடுகள் அவசியம். எப்போதும் எதிர்பார்ப்போடு ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே நின்று போகாதே. எதில் பலன் கிடைக்கும் என்று உனக்கு தெரியாது, நீ அறியாய். ஆகவே அருமையானவர்களே, விசேஷமாக சிறுவர்களே, சிறுமிகளே, எதையாவது படித்துக் கொண்டே இருங்கள். படிப்பதை நிறுத்துவாயனா? உனக்கு தெரியாது எந்த பாடத்திலே நீ தவறப்போகிறாய் என்று அறியாய். படித்துக் கொண்டே இரு, வேலை செய்து கொண்டே இரு, எல்லாவற்றையும் கற்றுக்கொள். எல்லா விதத்திலும் மாலையிலே ஒரு முயற்சி என்றால் காலையிலே ஒரு முயற்சி, தொடர்ந்து முயற்சி எடுங்கள். சோம்பலுக்கு இடம் கொடுக்காதீர்கள், சுறுசுறுப்பாயிருங்கள், விழித்திருங்கள். வேதம் சொல்றது பி டெலிஜென்ட், எப்போதும் வேலையாயிரு. அவன் மாத்திரமே பெற்றுக் கொள்ளுவான். அதைத்தான் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம், எது வாய்க்குமோ, உங்கள் வேலை உங்கள் வாய்ப்புக்கு வழி நடத்தும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் சொல்லுகிறேன், ஒரு சமயத்திலே எனக்கு நடந்த காரியம், நான் பிரசங்கிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு வாலிபன் நிற்கிறான். அவன் சொல்லுகிறான், என்னை பாருங்கள், எல்லாரும் வேத புத்தகத்தை எடுத்து வாசியுங்கள். எல்லாரும் வாசித்தாங்க. அவன் சொல்கிறான், நேற்று வரைக்கும் எனக்கு கண் இருந்தது, நான் வேதத்தை வாசிக்கவே இல்லை. அவன் சொன்னான், நேற்று வரைக்கும் எனக்கு முழங்கால முடக்கும் சக்தியினால், இப்போது அவனை கையிலாக கொடுத்து நிறுத்துகிறான், இப்பொழுது என் முழங்கால் முடங்காது. அவன் சொன்னான், உங்களுக்கு முழங்கால் முடங்கும் போதே, கைகளினாலே கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் போதே, வேதத்தை வாசிக்க உங்கள் கண்கள் திறந்திருக்கும் போதே,
உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். மேக் யூஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, மேக் யூஸ் ஆஃப் யுவர் டைம், காலத்தை பிரயோஜனப்படுத்து. வேதம் சொல்றார், அருமையான குடும்பத்தாரே, காலத்தை வீணடிக்க வேண்டாம், பிரயோஜனப்படுத்துவோம். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். சுறுசுறுப்பாக உம்முடைய ஊழியத்திலே காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஆண்டவரே, எந்த நேரத்திலே பதில் கிடைக்கும், எந்த நேரத்திலே ஆசீர்வாதம் கிட்டும் வாய்ப்புண்டாகும் என்று அறியாத நானே, எப்போதும் உம்முடைய ஊழியம் செய்ய உமிழே நாங்கள் எப்போதும் வேலையாயிருக்கேன், எங்களுக்கு உதவி செய்யும், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இந்த ஊழியம் எங்கும் பரவி இருக்கிறார். தாய் தகப்பனற்றோருக்கு ஊழியம், வேதாகம கல்லூரி படிக்க விரும்பவர்களுக்கு ஊழியம், பாராமெடிக்கல் படிக்கும் பெண்களுக்கு ஊழியம், இந்தியா தேசம் முழுவதும் ஊழியர்களை கொண்டு கர்த்தருடைய வார்த்தை விதைத்து வருகிறோம். இந்த பெரிதான ஊழியத்திற்கு நீங்கள் கொடுக்கும்படியாக, எங்களோடு கூட தொடர்பு கொள்ளும்படியாக அன்போடு கேட்கிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். நற்செய்தி நண்பர்கள் ஊழியம் 1992 ஆகஸ்ட் மாதம் 30 தேவன் கொடுத்த தரிசன வசனம் எம்மட்டோ அம்மட்டும் ஆதியாகமும் 13:17 ஆதாரமாக கொண்டு கர்த்தரின் வழி நடத்துதலால் ஆரம்பிக்கப்பட்டது. Luke 4:18 படி கர்த்தர் கொடுத்த 3 ஊழியங்களான தரித்திரருக்கு சுவிசேஷம், நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு குணம், நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை போன்ற பணிகளால் ஈடுபட்டு வருகிறோம். இந்திய தேசம் முழுவதும் 330 ஊழியர்களை தாங்கி வருகிறோம். 1500 இடங்களில் ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது. ஊழிய பயிற்சிக்காக ஜீவ நம்பிக்கை இறையியல் கல்லூரி வாயிலாக BTH, MPH, MDivinity பயிற்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. ஜெயா பாரா மெடிக்கல் நிறுவனம் மூலம் 70 பேருக்கு மேலாக துணை செவிலியர் பயிற்சி பெற்று கிராமங்களுக்கு செல்லுகிறார்கள். ஜீவ நம்பிக்கை ஆங்கில பள்ளி மூலம் சுமார் 250 மாணவ மாணவிகள் சிறந்த பக்தியுள்ள கல்வியை பெற்று வருகின்றனர். மேலும் 6 தையல் பயிற்சி கொடுத்து இலவச தையல் இயந்திரங்களை பெற்று வருடத்திற்கு 60 பெண்மணிகளுக்கு மேலாக பயன்பெற்று வருகின்றனர். மற்றும் கிராமங்களில் மருத்துவ ஊழியங்கள் நடைபெற்று வருகிறது. தொலைக்காட்சி ஊழியங்கள் மூலமாக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகின்றன. நற்செய்தி நண்பன் மாத பத்திரிகை 1000 பேரை ஆசீர்வதித்து வருகிறது. குடும்ப ஆலோசனை மற்றும் குடும்ப முகாம்கள் நடத்தி வருகின்றோம். இந்த பெரிதான ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். தாராளமாக உங்கள் காணிக்கைகளினால் ஆசீர்வதியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.